அலேலூயா. சங்கீதம் 111:1 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அலேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கீதத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். இப்பொழுதும் நாம் எக்காலம் ஊதம்போது அலேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம், கரங்களை தட்டுவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் களி கூறுவோம். அல்லேலூயா. நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை இப்பொழுது நாம் ஆராதிப்போம் வாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவன் ஒளியானவர். அமேன். நமக்கெல்லாம் அவரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பாதத்தை சேர்வதை தவிர வேறென்று இன்பம் இல்லை. அமேன். இந்த கால வேளையில் இந்த பாடலை பாடி நம் தேவனோடு சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். எங்களோட கூட சேர்ந்து நீங்க இந்த பாவாலையில கூட சேர்ந்து நீங்க திரையில காணப்படுகிற லிரிக்ஸ் வச்சு நீங்க பாடலாம். நம்ம என்றென்றும் பாரம்பரியத்தை மறக்க மாட்டோம். நம்ம இன்னும் கூட சேர்ந்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். Thank you.
of this world is just waiting for one thing. Yes, it is the trust. Where are we going to put our trust? We are going to trust our God. We are going to trust our Savior. We are going to trust our Redeemer. I trust in God. Yes, Lord, we trust in you. We trust in you, Lord. You were with me, and you are with me, and you will be with me forever and ever, my Lord. I know the author of tomorrow is
என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று நம் தேவனாகி இயேசு கிறிஸ்து சொன்னது போல, Let's put all our trust upon Jesus. Let's put all our trust upon our God. தேவனிடத்தில் கவலைப்படாதே மகனே. Put your trust upon Jesus. நன்றி சொல்ற நேரம் இது மகளே, நன்றி சொல்ற நேரம் இது மகளே.
கொண்டு வருகிறீங்களே ஆண்டவரே. இம்மட்டும் வந்ததற்கு நாங்கள் ஏமாத்திரம் அப்பா, என் வீடே ஏமாத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கையில் தேவன் எப்படியெல்லாம் நடத்தி வந்தாருங்கிறத கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கலாமா? எத்தனையோ நேரங்களில் குறைவுகள் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மை கைவிடாமல் நடத்தியதே, அதற்காக நன்றி சொல்லலாமா? குறைவுகளில் தேவன் நமக்கு தேவையானவற்றை சந்தித்தாரே, அதற்காக நன்றி சொல்லலாமா? வியாதி நம்மை மேற்கொள்ள வரும்பொழுது, பலவீனம் நம்மை மேற்கொள்ள வரும்போது, அவருடைய கிருபையினால நம்மை பாதுகாத்தாரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே. உமக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்றோம்ப்பா. அவருடைய மெல்லிய பிரசன்னத்தை உணரலாமா? அவர் இங்கே நம்ம மத்தியில இருக்காரு. இருதயத்தில் அவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். உமக்கு நன்றி சொல்ல நாவுகள் போதாது ஆண்டவரே. எத்தனை போராட்டம், என்னை விழுங்க வேண்டும் என்று எத்தனை சத்துருடைய திட்டங்கள், எத்தனை இருளின் அதிகாரத்தினுடைய காரியங்கள் வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையினால் அவற்றை நான் ஜெயித்தேனே அப்பா. நீர் எனக்காக யுத்தம் செய்தீரே, நீர் எனக்காக யுத்தம் செய்தீரே, நன்றி சொல்றோம்ப்பா. நீங்க எனக்காக யுத்தம் செய்ததுனாலதான் இன்றைக்கு நான் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்ம அப்பாவினுடைய திருமுகத்தை பார்த்து நன்றி சொல்ல போகிறோம். நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் என்று வசனம் சொல்லுகிறேன். சத்ரு ஆகிய சாத்தான் நம்மை விழுங்க, நம்மை கொல்ல, நம்முடைய காரியங்களை அழிக்க திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது நம் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருளின் அதிகாரத்தை ஜெயித்து தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தாரே. உயிர்த்தெழுந்த தேவனாகிய இயேசுவின் வல்லமையினால எல்லாவற்றையும் நாம் ஜெயித்தோமே. சத்ரு சிங்கம் போலதான் எழுமணும், ஆனால் நம் யூத ராஜ சிங்கம் நம்மோடு இருந்து எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை கொடுத்தார். அதற்காக நன்றி சொல்லு மகளே. இப்போ நீ கடந்து போய் கொண்டிருக்கிற போராட்டங்களில் அவர் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தருவார். ஏற்கனவே தேவன் தந்த வெற்றிகளுக்கு நாம நன்றி சொல்லுகிற நேரம் இது. எத்தனை வெற்றிகள், எத்தனை வெற்றிகள், எத்தனை காரியங்களை நம்ம ஜெயித்தோம். நன்றி சொல்லலாமா? யோசிச்சு யோசிச்சு நன்றி சொல்லலாமா? அழுது நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்றான் ஆண்டவரே. நாங்க நன்றி சொல்றோம்ப்பா, நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. நாங்க இல்லாமலே போயிடுவோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை நிற்க வைத்திருக்கிறீரே. எங்கள் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறீரே. எந்த தீமையும் அணுகாமல் பாதுகாத்திருக்கிறீரே. எங்கள் போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறீரே. உறங்காமலும் தூங்காமலும் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே. குறைவுகளின் நேரத்துல, நாங்கள் சோர்ந்து போன நேரத்துல எங்கள் தேவனாகிய கர்த்தர் அன்றன்று தேவைகளை தந்து எங்களை ஆதரிக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றன்று தேவைகளை தந்து ஆதரிக்கிற எங்கள் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவஜனமே, கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. இதோ உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற தருணம் இது. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் உங்களை நடத்துவார். Put all your trust upon Jesus and just pray. Just pray. Just pray. கேட்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாம், என்ன வேணுமோ கேட்கலாம்.
கேளுங்க. மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். உங்க மனித மூளையினால எதையுமே யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டிருங்க, தப்பி செல்லக்கூடிய வழியை கேளுங்க, பலனை கேளுங்க, வல்லமையை கேளுங்க, ஞானத்தை கேளுங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானம் பூமி அவருடையதாக இருக்கிறது, அவர்கிட்ட கேட்கலாம். இதோ எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்கின்ற விசுவாசத்தோடு உம்மிடத்தில் நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்டு நீங்கள் பதிலளிக்க போறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறது எங்கள் கர்த்தராலே வரும் 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 என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் அதனதின் காலங்களில் நேர்த்தியாக நீர் செய்ய போகிறீர்ப்பா. We put all our trust upon you, Jesus Christ. என் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மையானதை மாத்திரம்தான் செய்வார். ஒருவேளை அது தாமதித்தாலும் நிச்சயம் நிறைவேறும். At the right time, at the very right time, God will give you the desires of your heart. உன்னுடைய மன விருப்பத்தின்படி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தந்தருள்வார் மகளே. உன்னுடைய மன விருப்பத்தின்படி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தந்தருள்வார் மகளே. திடன்கொள், பலன்கொள். எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் சபைகளை, ஊழியங்களை எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். முக்கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.